ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹெல்த்தியான தோசை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு இது கூட 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 5 இல்லைன்னா 6 பல் பூண்டு, 1 பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயமாக இருந்தால் 5 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட 2 கைப்பிடி அளவு முடக்கத்தான் இலை, முடக்கத்தான் கீரை, இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கீரை 1-2 நிமிஷம் இல்லைன்னா 3 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கணும். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபியை வந்து வாரத்துக்கு 2 முறை குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே பழக்கிருங்க. இன்னும் ரொம்ப ஆரோக்கியமானது, கால் வலியெல்லாம் பறந்து போயிடும். கால் வலிக்கெலாம் இந்த கீரை ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இந்த கீரை நல்லா வதங்கிருச்சு, இப்போ கொஞ்ச நேரம் ஆற விட்டுறலாம். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை நல்லா பேஸ்ட் பதத்துக்கு இதை அரைச்சிக்கணும். அரைச்சாச்சு, இதை இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது கூட நான் இப்போ 3 கரண்டி இட்லி மாவு இல்லைன்னா தோசை மாவு எதுனாலும் ஓகே, 3 கரண்டி ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். 3 கரண்டி ஊற்றினா ரொம்பவே கசப்பாக தான் இருக்கும். நாங்கள் வந்து அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம், ரொம்ப கசப்பாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் 4 கரண்டி இல்லைன்னா 5-6 கரண்டி கூட சேர்த்துக்கோங்க. குழந்தைகளுக்கு கொடுக்குறதா இருந்தால் எப்போ இன்றைக்கி தனியாக மாவு எடுத்து சுடுவீங்களா, அந்தளவு மாவு எடுத்துகிட்டு இந்த இதை சேர்த்துக்கோங்க. ரொம்ப மாவு சேர்க்குறதுனால கசப்பு தெரியாது. இதை எப்பயும் தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டு பரட்டி போட்டு பரட்டி போட்டுருங்க. அப்படியே எடுத்து வைக்க வேண்டாம், ஏன்னா முன்னாடி பின்னாடி நல்லா வேகணும். எண்ணெய் விட்டு நல்லா பரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப மாவு சீக்கிரனால கசப்பு இருக்காது. 3 கரண்டி மட்டும் சேர்த்தா கொஞ்சம் கசப்பு இருக்க தான் செய்யும். இப்படி 3 கரண்டி போதுன்றவங்க இப்படியே கூட நீங்கள் செஞ்சுக்கோங்க. குழந்தைகளுக்கு கொடுக்குறதா இருந்தால் 5-6 கரண்டி சேர்த்துக்கோங்க. இப்போ சூப்பராக நம்மளுக்கு தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.